இணைகோட்டை குறுக்காக கட்டியது. அப்ப நமக்கு இதெல்லாம் ஏற்கனவே என்ன தெரியும், நமக்கு ஒத்த கோணங்கள், தென் ஒன்று விட்ட கோணங்கள், தென் உள்ளெழுதி கோணங்கள், வெளியெழுதி கோணங்கள், தென் உள்கோணங்கள் கூடுதல் மிகப்பி, இது எல்லாமே கோணங்களுக்கு நம்ம பார்க்கணும். இப்ப எஃப்னுடைய மதிப்பு 65 கொடுத்துருக்கு, இதனுடைய மதிப்பு நமக்கு 65 டிகிரி. அப்ப இது 65னா முதல்ல இதை பார்த்துக்கலாம், முதல்ல இந்த ரவுண்ட் இருக்குது. இந்த ரவுண்ட் என்னது, உள்கோணங்களின் கூடுதல் உள்கோணங்கள் வந்து மெய நெருப்பில இருக்கும். மெய நெருப்பில என்ன வரும், மொத்தம் 180. அப்போ ஆங்கிள் சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் சி என்பது 180 மைனஸ் 65, 115 டிகிரி. காரணம் என்ன, உள்கோணங்கள் அன்னைக்கு சொல்லியிருக்கோம், உள்கோணங்கள் கண்டுபிடிக்கணும்னா இது ரவுண்டு போட்டுக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தனியா வரும், அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடு தனியா இப்படி ரவுண்டு போட்டுக்கோ. ஸோ உள்கோணங்கள் மெய் நெருப்பிகள், உள்கோணங்களின் கூடுதல் எப்படி இருக்கும், 180 டிகிரி. மெய் நெருப்பினா 180 டிகிரி அப்படின்னு வரும். அடுத்தது இப்ப இந்த எஃப் வந்து 65னா ஹெச் எவ்வளோ இருக்கும், அதுவும் 65 தான். ஏன்னா புத்தறி கோணம் ரெண்டு ஆப்போசிட்டா, புத்தறி கோணம் அப்படின்னா பெருசல் போடுற மாதிரி, இதுவும் இதுவும் புத்தறி கோணம், இதுவும் இதுவும் புத்தறி கோணங்கள், அப்படி எஃப் ஆப்போசிட்டா இருக்கிறது. ஸோ புத்தறி கோணங்கள் சமம், புத்தறி கோணங்கள் சமமாக இருக்கும், புத்தறி கோணங்கள் சமம், இது ஒரு ரீசன். ஸோ எப்பல சி கண்டுபிடிச்சோம், அடுத்தது வந்து ஹெச் வந்து கண்டுபிடிச்சோம். ஸோ ஹெச்சுடைய மதிப்பு எவ்வளவு, 65, சீனுடைய மதிப்பு 115 டிகிரி. அடுத்தது எப்பவும் 65, எப்புக்கு ஒத்த கோணம் இது, இங்க பி, பி சமம் 65. காரணம் என்ன, ஒத்த கோணங்கள் சமம். நம்ம போட்டு தென் வாட்டர் அது போட்டு காமிச்சிருந்தீங்க, போன கிளாஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டும் வாட்டர் லெவல், இது வந்து போட்டு, அதே மாதிரி இதுவும் போட்டு, கீழே இருக்கிறது வாட்டர் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அதெல்லாம் மறந்துட்டோம். இது வந்து ஒத்த கோணங்கள், அதாவது இந்த லைனுக்கும் மேல, இதுவும் லைனுக்கும் மேல, இந்த பேரல் லைன் வந்து இல்லையா, இந்த எல்வனுக்கு மேற்பகுதி, இது எல்டுக்கும் மேற்பகுதி, ரெண்டுமே என்ன வரும், ஒத்த கோணங்கள் சமம், ஒத்த கோணங்கள் சமம் அப்படின்னு வரும். இந்த குறுக்கு வெட்டியில இதுவும் இதுவும் ஒத்த கோணம், அப்ப இந்த கீழ்பகுதி எடுத்து இந்த புள்ளி வெட்டு ரெண்டும் ஒத்த கோணங்கள். அப்போ அடுத்தது எக்ஸ், எக்ஸ் சமம் 65, இனி டி சமம், டி சமம் 65, எஃப்ஓ டியோ 65. ஏன்னா உள்ளெழுதி கோணங்கள், உள்ளெழுதி கோணங்கள் அப்படின்னா என்ன, இப்படி இருக்கும், இருக்கும் 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 ஆப்போசிட்டா இருக்கும். அந்த உள்ள உள்ளுக்குற வாசியத்தையே கண்டுபிடிக்கணும். உள்ளெழுதி கோணம் அப்படின்னா இந்த மாதிரி, இந்த அன்னைக்கு கூட ரவுண்டு போட்டுதான் இருக்கு, இதுக்குள்ள மட்டும்தான் பார்க்கணும். இது வந்து உள்ளெழுதி கோணம், உள்புறம் எதிராக இருக்குது, உள்புறம் எதிராக இருக்குது. இது வந்து உள்ளெழுதி கோணம் அல்ல, இது வந்து உள்கோணங்கள், ஒரே சைடு இருந்தா உள்கோணங்கள், இப்படி ஆப்போசிட்டா இருந்தா, இந்த மாதிரி இப்படி ஆப்போசிட்டா இருந்தா இது வந்து உள்ளெழுதி கோணங்கள். இப்போ இங்கே கீதம் 65, காரணம் என்ன, உள்ளெழுதி கோணங்கள் சமம், உள்ளெழுதி கோணங்கள் சமம். அப்போ இந்த டிஎன்ஏ மென்சோடு இதுவும் வந்து 65. ஸோ அடுத்தது வந்து கண்டுபிடிக்கணும், என்ன கண்டுபிடிக்கணும்,
இப்போ இந்த ஜி, இந்த டி இருக்கு இல்லையா, இங்க மதிப்பு 115. காரணம் ஒத்த கோணங்கள், ஒத்த கோணங்கள் சமம். எப்படி ஒத்த கோணம் சொல்றோம், இது லைனுக்கு கீழே இருக்கு, இது இந்த லைனுக்கு கீழே வருது, அதே மாதிரி இது ஜியும் இந்த லைனுக்கு கீழே வருது. இப்போ ஒத்து வந்து லைனுக்கு மேலேயும் இந்த லைனுக்கு மேலேயும் தான் ஒத்த கோணங்கள், இந்த லைனுக்கு கீழேயும் இந்த லைனுக்கு கீழேயும் வந்ததுன்னா அது வந்து ஒத்த கோணங்கள். இப்போ இதுவும் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், 115 டிகிரி அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்தது இது 115னா ஜி எவ்வளவு வரும், ஜி சமம் 115 எனில் ஈ சமம் 115. காரணம் புத்தரு கோணங்கள் சமம், புத்தரு கோணங்கள் சமம் அப்படின்னு வரும். ஏன்னா இது எப்படி இருக்குது, புத்தது கோணங்கள். அப்ப இனியனுடைய மதிப்பு 115. இப்ப நம்ம பயனில் உள்ள கண்டுபிடிக்கிறது ஏயினுடைய மதிப்பு. இப்ப ஏயினுடைய மதிப்பு என்னவா இருக்கும், இது வந்து லைனுக்கு மேல அப்படி கூட இல்லாட்டி சி, இதுவும் இது குறுக்கா இருக்கு இல்லையா, இது வந்து கிராஸா இருக்கு. அப்போ சியனுடைய மதிப்பு சி சமம் 115 எனில் ஏ சமம் 115. காரணம் என்ன, புத்தது கோணங்கள் சமம், இல்லாட்டி ஃபுல்லாவே இருக்கு. என்ன புத்தது கோணங்கள் சமம், இது வந்து நம்ம ஒத்த கோணங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இதே தான் வரணும் அப்படின்னு இல்ல, ஒத்த கோணங்கள் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். இப்போ இதனுடைய மதிப்பு என்னவா இருக்கும், 115 இருக்கும். சார் இது வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இடத்துல பார்த்தீங்கன்னா இது லைனுக்கு மேலே இருக்கிறது 65, அப்போ இதுவும் வந்து மீனுடைய மதிப்பு 65. இப்போ இது வந்து சமமாக இருக்கு. அடுத்தது இங்கே லைனு கீழே வர்றது 115, இப்போ இங்கேயும் லைனு கீழே வர்றது 115. இப்போ அந்த இடத்துல நமக்கு 115 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. அடுத்தது இது இதுக்கும் அதே தான், இங்கே வர்றது 115, இங்கே லைனுக்கு மேலே வர்றது 115, இங்க லைனுக்கு கீழே 65, இங்க லைனுக்கு கீழே 65. ஸோ அது நேம் மறந்துட்டா கூட இந்த மாதிரி இப்படி சொல்லி பார்த்தோம்னா மேற்கொள்வி மேற்கொள்வி கீழ்கொள்வி கீழ்கொள்வி, அதே மாதிரி இந்த லைனுக்கு மேற்கொள்வி இந்த லைனுக்கு மேற்கொள்வி அது வந்து சமமா இருக்கும். இந்த லைனுக்கு கீழ்கொள்வி இந்த லைனுக்கு கீழ்கொள்வி அது வந்து சமமா இருக்கும். மற்றனால இந்த ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரணும், 180 டிகிரி அப்படின்னு சொல்லி வந்ததுன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். சார் இதுல நீ யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி ஒத்த கோணங்கள் சமம், புத்தாண்டு கோணங்கள் சமம், தென் உள்ளது கோணங்களில் கூடுதல் சமம் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.